அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க, எதுவுமே நிலையானதில்லை அப்படின்ற ஃபிலாசபிக்கல் தாட்லாம் வந்து எதுக்கு ஒத்து வருதோ இல்லையோ, இந்த ஐடி ஜாபுக்கு வந்து கரெக்டாக ஒத்து வரும், 200% பொருந்தும். இது வந்து எப்போ எனக்கு வந்து உரைச்சிது அப்படின்னா, எப்போவுமே நம்ம நியூஸில் இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்குற விஷயம்லாம் வெறும் நியூஸாக தான் இருக்கும், ஆனால் அது நமக்கோ இல்லை நம்ம டெய்லி பார்க்குறவங்களுக்கோ நடக்கிற வரைக்கும் நமக்கு அது ஓ அப்போ தான் இது நிஜமாகவே நடக்குது போல இருக்கு அப்படின்னு தோணும். அப்படி தான் எனக்கு இந்த கொரோனா அப்புறம் இந்த லே ஆஃப் அதெல்லாம் அந்த மாதிரி தான் எனக்கு புரிஞ்ச விஷயங்கள். நேற்று வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு நாள் லீவ்ல போயிட்டு வந்து பார்த்தா லே ஆஃப் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த லே ஆஃப் அப்புறம் இந்த காஸ்ட் கட்டிங் அப்புறம் இந்த ரெசெஷன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து என்னோட மெயில்ல ஒரு நாளும் வந்துடக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் தான் வந்து ஆங்ஸைட்டி வந்து எனக்கு வர ஆரம்பிச்சுது. ஸோ என் பேர் வந்து காயத்ரி. நானும் இப்போதைக்கு இல்லை இதுவரைக்கும் ஒரு ஐடி எம்ப்ளாயி. இன்னைக்கு வந்து லே ஆஃப்ன்ற இந்த யூடியூப் ஆந்தாலஜி சீரீஸில் இப்போ பார்த்த அந்த ஃபஸ்ட் எபிசோடு அரவிந்த் அவர்கள் எழுதினது, அதை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதை பார்க்குறப்போ எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு லே ஆஃப்ன்ற விஷயம் வந்து எப்படி ஆரம்பிக்குது, அந்த மேனேஜ்மெண்ட் ஹையரார்கியில் வந்து எந்த மாதிரி கேட்டகரிஸை வந்து பிக் பண்ணுறாங்க, அப்புறம் அது எப்படி டார்கெட் பண்ணுறாங்க, அப்புறம் நிறைய விஷயங்கள் ஓ அப்படியா இதுக்கு இதுதான் அர்த்தமா இல்லை ஓ ஆமால அப்படின்ற மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இதில் நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. முக்கியமாக அந்த மெட்டர்னிட்டி லீவில் போயிட்டு வராங்கல்ல, அவங்க வந்து ரொம்பவே ரியலாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த வேலைக்கு நான் திரும்பி வர்றதுக்காக வீட்டில் வந்து நான் எவ்வளோ சண்டை போட்டு ஐ ஹாவ் டு ஃபைட் வித் மை ஃபேமிலி அப்படின்னு, அதெல்லாம் நிஜமாவே உண்மை. ஏன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வேலைக்கு போகிறதுங்கிறதே பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஒவ்வொரு நாளுமே வந்து அது ஒரு கில் ட்ரிப்பாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கவங்கன்னு இல்லைனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தங்க நீ வந்து ஒரு சரியான அம்மா இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அவங்க காமிச்சிருந்த விதமும் அந்த நியூஸ் சொன்ன உடனே வந்து ஒரு மாதிரி பிரேக் ஆகி அழுகிறது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பார்ட் வந்து எனக்கு ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அடுத்தது வர அந்த இன்னொரு கேட்டகரி வந்து அந்த இஎம்ஐயில் மாட்டிக்கிற அந்த கேட்டகரி. இது வந்து என்னன்னா, என்ன முதற்கொண்டு நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுமே தப்பு அப்படின்னு தெரிஞ்சுமே பண்ணுற ஒரு விஷயந்தான். ஏன்னா மாத சம்பளம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே புது காரில் ஆரம்பித்து புது வீடு வரைக்கும் ஏதாவது ஒரு இஎம்ஐயில், இது வந்து தப்பு கிடையாது, எல்லாருக்கும் இருக்கிறது நம்மளுக்கும் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு ஆசையில் பண்ணுற விஷயந்தான். ஆனால் கடைசியில் என்ன ஆகுதுன்னா, மாதம் மாதம் சம்பளம் வருது அப்படின்றத நம்பி நம்ம இஎம்ஐ வாங்கினது போய் அந்த இஎம்ஐக்காக நமக்கு எப்படியும் அந்த மாத சம்பளம் வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில வந்து நம்மளே மாட்ட வச்சுக்கிறோம். ஸோ அந்த லாஸ்ட் கேட்டகரியில் ஒருத்தர் பார்த்தோம்ல, அவருக்கு அந்த அட்வான்டேஜ், அதனால தான் அவரால் வந்து அந்த கடைசியில் வந்து அவரால் ஜெயிக்க முடிஞ்சுது எந்த டிபெண்டன்ஸியும் இல்லாதனால. அடுத்து அந்த மூணாவது கேட்டகரி வந்து அப்போ தான் கல்யாணமான கேட்டகரி. அந்த கேட்டகரியை ஏன் டார்கெட் பண்ணுறாங்கன்னு இதுவரைக்கும் எனக்குமே புரியல. அந்த கடைசி கேட்டகரி தான் ஆனால் ரொம்ப மாசான கேட்டகரி. ஏன்னா எந்த விஷயத்துலேயும் வந்து நான் உன்கிட்ட சிக்கலை, நீ தான் என்கிட்ட சிக்கியிருக்க அப்படின்ற மாதிரி அதில் ஆக்ட் பண்ணியிருந்தவங்களும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் வந்து அப்படியா நான் லாக் அவுட் பண்ணேன்னா ஆமாம் அதுக்கடுத்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி. அது வந்து எப்படின்னா, நிஜமாகவே இது நடக்கிற விஷயந்தான். அவங்க சொன்ன மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது வந்து ஃப்ரீ இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் காலையிலேருந்து நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். நம்ம வந்து ஒரு அப்ராடில் இருக்க கிளையண்ட்டுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கிங் அவரில் வந்துட்டு அதுக்கப்புறமா என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்குள்ளே முடிச்சுட்டு அப்டேட் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டு தான், அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அதே சமயம் நம்ம காலையிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்ற பாயிண்ட்டையும் வந்து அங்கே மறந்துடுறாங்க அப்படின்றது தான் அதில் ஒரு விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் தான், பட் இருந்தாலும் அது வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு.
ஏன்னா அந்த இடத்துல வந்து மித்த படங்களில் வர மாதிரி விவசாயம் தான் பெருசு, விவசாயத்தை போட்டுருவோம், விவசாயிகளை காப்பாற்றுவோம், விவசாயத்தை கைவிட்டக்கூடாது அப்படிலாம் எதுவும் பெருசாக உணர்ச்சி வசமாக பேசி அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. ரொம்ப அழகாக இதுதான் இப்படி இருந்தால் தான் நீ யாருக்கிட்டையும் மாட்டிக்க மாட்டே அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் லாங் ஸ்கோப் உள்ள ஒரு ஜாப். ஏன்னா வந்து இப்போவே சேட் ஜிபிடி அது இதுன்னு வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு 10-20 வருஷத்தில் நிறையா வேலைகள் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும் ஐடியில் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனால் வந்து மனுஷங்க இருக்கிற வரைக்கும் 3 நாளும் சாப்பிட்ற போகிறது நிற்க போகிறதில்ல. அதனால விவசாயங்கிறது வந்து என்றைக்குமே வேலை இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயம், ஆனால் வந்து அப்படியே ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது எனக்கு வந்து வள்ளுவர் சொன்ன உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்ற அந்த ஒரு குரல் தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு அந்த இடத்துல. ஏன்னா நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. ஆப்வியஸ்லி விவசாயிகளும் வந்து இப்போ கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, பட் எந்த விஷயத்துல தான் வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்குது? எல்லா வேலையிலையும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் இருக்குது, பட் நமக்கு நாமளே முதலாளிங்கிற மாதிரி இருக்கிறப்போ பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்றது இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தப்போ எனக்கு புரிஞ்சுது. வாய்ப்பளித்த வாசகசாலைக்கும் இவ்வளோ நேரம் பேசுறதை கேட்ட எல்லாருக்கும் நன்றிகள்.